அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய சுவாமி சங்கர்தாஸ் அணி சார்பாக முதல்ல கேப்டன் விஜயகாந்த் அவர்களை சந்தித்து எங்களுக்கு வாக்கு கொடுக்கும்படியும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கும்படியும் அவரை வந்து பர்சனலாக பார்த்து இன்றைக்கி கேட்டிருக்கிறோம். அதுக்கு முதல் காரணம், அவர் நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது தான் நடிகர் சங்கத்தினுடைய கடனை அடைச்சவர். அந்த ஒரு சென்டிமெண்ட்டுக்காக முதல்ல அவரை வந்து பார்த்துட்டோம். இதுக்கு பிறகு இன்னும் எல்லா ரஜினிகாந்த் சாரும், கமல் சாரு, விஜய் சார், நான் அஜித் சார் எல்லாரையுமே பார்க்குறதுக்கு இருக்கிறோம், பார்த்து ஆதரவு கேட்குறதுக்கு இருக்கிறோம். சார் சொன்னதை எங்கள் தலைவர் சொல்லுவார். கையை பிடிச்சி தெளிவாக கண்டிப்பாக நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு உண்மையிலேயே இவ்வளவு தெளிவாக சொன்னார். அது மட்டும் இல்லாமல் ரியாசன் ஆரம்பிச்ச உடனே அந்த நாலு பேர் சிங்கார் வேலன் இங்கே, பாபு எங்கே, பாபு எங்கே, ரவி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தெளிவாக கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் ஒவ்வொருத்தர் சொல்ல சொல்ல எல்லாரையுமே வந்து பார்த்துக்கிட்டு ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லி கரெக்டாக வந்து இது பண்ண ஆரம்பித்தார். ஸோ அவர் வாயிலிருந்து கண்டிப்பாக நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. இன்னும் அவர் சொன்ன மாதிரி வந்து யார் யாரெல்லாம் முக்கியமானவங்களும் எல்லாத்தினுடைய நல்வாழ்த்துக்களும் எங்களுக்கு தேவைப்படுது, அதனால் எல்லாத்தையும் போய் பார்த்துருக்குறோம். இது தனியாக பேட்டின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். இப்படி வந்து கேட்டிங்கன்னா எப்படி, ஏன்னா இவரை பார்க்க வந்திருக்கோம், வாழ்த்து வாங்கிட்டோம், இன்னும் எல்லாத்துக்கிட்டையும் வாழ்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்கிறோம். சார் அன்னைக்கு பேட்டி கொடுத்தும் போது பணம் கொடுப்போம், இல்லை சார் நான் நீ கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து முதல்ல என்ன போட்டிருக்காங்க, நலிந்த நாடக நடிகர்களுக்கு இது ஓய்வூதியம் கொடுக்கப்படும், அது அதிகமாக வந்து இப்படி எப்படின்னு சொல்லும்போது என்ன அர்த்தம், நாடக நடிகர்கள் எல்லாம் வந்து சிரமத்தில் இருக்கிறாங்க, நலிந்தவர்கள் எல்லாம் கைதூக்கணுங்கிறது தான் மெயின் பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம போய் ஓட்டு கேட்க போகும்போது, சார் ஓட்டுக்கு வந்துட்டீங்க, நாங்கள் கஷ்டத்தில் இருந்துட்டுருக்குறோம், எங்களுக்கு எதாவது கொஞ்சம் உதவி பண்ணிட்டு போகக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தனிப்பட்ட முறையில் என்னென்னா, சரி ஏதாவது பண்ணிட்டு போகிறேங்க, ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சுன்னு உங்களுக்குன்னு சிலதெல்லாம் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிட்டு போட்டு வச்சுருக்கோம், அது பிரகாரம் உங்களுக்கு அந்த உதவிகளை வந்து கண்டிப்பாக செய்வோம், இப்போ எங்களால் முடிஞ்ச ஏதாவது உதவி செஞ்சுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுங்கிறது இது முறை. ஏன்னா ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது யாராக இருந்தாலும் வந்து அவங்க போய் கேட்கும்போது சொல்கிறது இவ்வளோ தான் சொன்னதை ஒழிய ஓட்டை பற்றியோ ஓட்டுக்கு பணம் அப்படிங்கிறத பற்றியோ இதெல்லாம் ஒன்றும் பேசலை. ஏன்னா இது என்ன சொன்னேன்னா, அவர் இப்போ கார்த்திக் போனார், கார்த்திக்கிட்டே கஷ்டமாக இருக்குன்னு ஒரு நடிகர் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக கேட்பாங்க இல்லையா, நலிந்தவர்கள் ஸோ ஏதோ முடிஞ்சது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் ஒழிய மற்றபடி வந்து எலெக்ஷனுக்கு அதுக்கும் வச்சுக்கிட்டு நான் கனெக்ஷன் பண்ணி சொல்லவே இல்லை. ஏன்னா நாடக நடிகர்னால் கொஞ்சம் சிரமத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது தான், அதனால தான் மெயின் இதே என்ன போட்டதுன்னா அவங்களுக்கு ஊதியத்தொகை அந்த உள்ளது இது கொடுக்குறதுனா ஓய்வூதியம் இதெல்லாம் வந்து அதிகப்படுத்தி கொடுப்போம் அப்படிங்கிறது உடனுக்குடனே கிடைக்கிற மாதிரி பண்ணுவோங்கிறத மெயின் சரத்தாக இருக்குது. அதனால் அதில் ஒன்றும் தவறுதலான வார்த்தையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கு பேசுறதுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா ஏதாவது ஒன்று எடுத்துக்க வேண்டியதான். அதுக்கு என்ன பண்ண முடியும் பாக்கியராஜ் சார், உங்கள் அணிக்கு ஆதரவாக இருக்க ராதா ரவி அவர்கள் இந்த நடிகர் சங்க தேர்தலில் திமுகவோட தலையீடு இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காரு சார். அதாவதுங்க, எங்கள் அணிக்கு வந்து எல்லார் ஆதரவும் இருக்குது, ராதா ரவி சார் ஆதரவு மட்டும் இல்லை, கேப்டன் விஜயகாந்த் சார் ஆதரவு இருக்குது, இப்போ ஆதரவு தரேன்னு இருக்கிறாரு, புரியுதுங்களா. இன்னும் நிறைய பேர் நடிகர்கள்லாம் ஆதரவு தரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதனால் எங்களுக்காக ஆதரவு கேட்டு நிறைய பேர் ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்காக நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள், அவங்க யார் எந்த கட்சியில் இருக்காங்க எந்த இதுக்கு இருக்காங்கன்றது இதில் வந்து அரசியல் தலையீடு கிடையாது. இது வந்து ஒரு சங்கம், இது வந்து நடிகர்களுடைய குடும்பம். எங்களுடைய அணியினுடைய நோக்கம் அந்த கட்டடத்தை விரைவில் முடிப்பது தான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த கட்டடத்தை முடிச்சுட்டு பலத்தில் நிறைய நலத்திட்டங்களெல்லாம் நாங்கள் இப்போ செஞ்சுட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம், அதெல்லாம் எங்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா அதில் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இது வந்து எங்கள் 3000 நடிகர்களுக்கு மட்டும் இல்லை, நாட்டு மக்களுக்கும் என்ன எங்களால் நல்லது செய்ய முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த சுவாமி சங்கர்தாஸ் அணி உருவாகியிருக்குது. மற்றவங்கள பற்றி எதிர்த்து பேசுகிறவங்கள பற்றியோ பாலிடிக்ஸ் பற்றியோ எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது, நாங்கள் அதை பற்றி கவலையும் படலை. எங்கள் நோக்கு ஓட்டு சேகரிக்கிறது, வெற்றி பெறுவது தான். நல்லா செய்யலன்றதுனாலதாங்க போட்டியே இருக்கிறோம், இல்லைன்னா நாங்க எதுக்கு போட்டியிட போறோம். பில்டிங்கே 1.5 வருஷமா நிக்குது, முடியலையே, என்னைக்கோ முடிஞ்சிருக்க வேண்டியது, ஏன் நிக்குது, அது ஒண்ணு போதாதா, அவ்வளவுதான், விட்டுருங்க. அதுக்காக தான் அந்த கட்டடத்தை முடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம்.
முழு கவனம் அவங்க எங்களுக்கு முழு கவனம், அந்த கட்டடம் கூட இருந்தவங்களும் முழு கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதுல அவங்களும் கொஞ்சம் அக்கறை எடுத்துருக்கணும், அவங்களும் அதை எடுத்துக்கல. இதை தான் நாங்கள் சொல்ல முடியும், வேறு எதுவுமே சொல்ல. அதனால் இது வந்து முழு கவனமாக செய்ய முடியும் நாங்கள் அப்படிங்கிறது ஒன்று தான் எங்களுடைய, அதனால் அதை செஞ்சு முடிச்சிடும். சார், சார், இப்போ இந்த அணியை வந்து பின்னாடி இருந்து யாரும் இயக்கிறதா சொல்கிறாங்களே சார், யார் சார்? நாங்கள் தாங்க பின்னாடி நீங்கள்லாம் இருக்கீங்க, பின்னாடி உங்களுக்காக முன்னாடி நீங்கள் இருக்கீங்க, உங்களால தான் நாங்கள் இயக்கிறோம். நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.